தொடரும் புரவி புயல் கனமழையால் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களின் பல கிராமங்களில் வீடுகள் இடிந்து சேதமாகியுள்ளன. மயிலாடுதுறை அருகே கோமல் கிராமத்தில் புரவி புயல் கனமழையால் தொகுப்பு வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் 100க்கும் மேற்பட்டோர் அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 30 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதால் பெரும்பாலான வீடுகளின் கான்கிரீட் மேற்கூரை பெயர்ந்து கீழே விழுந்து வருகிறது. ரமேஷ்குமார் என்பவரின் வீட்டில் மேற்கூரை விழுந்து 9 வயது சிறுவனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் வீட்டிற்குள் புகுந்த மழைநீரை வாளி மூலம் வெளியே இறைக்கும் அவலமும் நீடித்து வருகிறது. இதேபோல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சிக்குட்பட்ட 3வது வார்டு தெப்பக்குளம் வடகரையில் துப்புரவு பணியாளர்கள் வசிக்கும் காட்டுநாயக்கன் தெருவே வெள்ளத்தில் மிதக்கிறது. ஆக்கிரமிப்பு மற்றும் வாய்க்கால் அடைப்பு காரணமாக தண்ணீர் முழுமையும் அப்பகுதியில் தேங்கியுள்ளதால் அப்பகுதி இளைஞர்களே தண்ணீரை வடிவைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இரவில் கனமழை காரணமாக பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வீட்டிற்குள் வருவதால் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனிடையே நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் மழைநீரால் வீடு இடிந்து விழுந்து முதியவர் ஒருவர் காயமடைந்தார். அங்குள்ள மூர்த்தி நாயனா தெருவைச் சேர்ந்த முதியவர் இருதயராஜ் மீது வீட்டின் மேல்புற சுவர் இடிந்து விழுந்தது. சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் உடனடியாக வந்து முதியவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.